எல்லாருக்கும் வணக்கம். என்ன பயந்துட்டீங்களா? இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி? இந்த தடவை உங்களை சிரிக்க வைக்கலாமான்னு பாக்குறேன். எப்படி? ரெட்டை விஷம் போட்டா எப்படி? ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? Why not? ஏன் பிரதர் இருக்க முடியாது? எந்த மாதிரி இருக்காரு பிரதர்? உலகத்துல ஒரே குணமுள்ள ரெண்டு பேர் இருக்கலாம்னா ஒரே உருவம் உள்ள ரெண்டு பேர் ஏன் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியோ எங்க குறிக்கோள் என்ன தெரியுமா? உங்களை சிரிக்க வைக்கிறது தான். ஓகே. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம், ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம், ஆயிரம் வேஷங்கள். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார், மாலையில் மாமியார். காலையில் சாமியார், மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு. பக்கத்துல ஏதோ பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க மசூதி தெரு எங்க இருக்கு? மசூதி தெருவா? இங்க இருந்து மூணாவது தெரு. எந்த மூணு? ஒன்னு ரெண்டு மூணாவது தெரு. நாங்க ஏரியா புதுசு, கொஞ்சம் விவரமா சொன்னா தேவையில்ல. இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் கோயில் அது இங்க வருதா இல்ல நாம அங்க போகணுமா சார்? இல்ல நாம தான் அங்க போனோம். இது என்ன கேள்வி இது? இல்ல கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலாம்னு. அவ்வளவுதான் சார். இங்க பெருமளா நம்பர் வீடு எங்க தெரியுமா உங்களுக்கு? பன்னெண்டாம் நம்பருக்கு அடுத்த வீடு, அங்க போய் விசாரிங்களே சார். அங்க தாத்தா சரி உங்களுக்கு பேர் தெரியுமா? அது எனக்கு எப்படிதான் தெரியும். இந்த கடத்தூர்கிறது சார போனோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போறோம். கொஞ்சம் விடுங்க சார். போடுமாடா 2 கிலோமீட்டருக்கு இது போறோம். தில்ல முள்ளு தில்ல முள்ளு, தில்ல முள்ளு தில்ல முள்ளு, தில்ல முள்ளு தில்ல முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டுவிட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா? தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு. Thank you.
அம்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. நல்லதுக்கு கத்தியடு இல்லைன்னா விட்டுவிடு. நல்லதுக்கு கத்தியடு இல்லைன்னா விட்டுவிடு. என்னமும் செய்யலாம் நன்மைதான் முக்கியம். என்னமும் செய்யலாம் நன்மைதான் முக்கியம். தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. அம்மா உன் அண்ணனுக்கு இன்னைக்கு தானே ரிசல்ட் வருது. ஆமா அங்கிள். சாயந்தரம் பெரிய கழியோடு வீட்டுக்கு வரேன்னு அவங்ககிட்ட சொல்லி வை. உங்க வேகம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் முன்னாலேயே போறேன். மருந்து இந்த சந்திரன் மட்டும் பாஸ் பண்ணிரட்டும். அவனையே மருந்து கடையில் உட்காந்து வச்சிடுறேன். அவர் பேங்க் உத்தியோகத்துக்கு தான் போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒத்த ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்கான். இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணா வந்துட்டார் போல இருக்கு. என்னத்த போட்டு உடைக்கிறான்? அண்ணனு கோவம் தான், எதையாவது போட்டு உடைப்பாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கோம். போகுந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்கு?
இஸ்மாயில் 10 ரூபாய் தரேன் பாத்திர ஷீட் கட்டிட்டு வந்துறியா நோ சொந்த வேலை சார் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார் முதலாளி போட்ட உத்தரவு சார் முதலாளி 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 சாரி ப்ளீஸ் பிரைவேட் கால்ஸ் கனெக்ட் பண்ண கூடாது முதலாளி உத்தரவு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நமஸ்காரம் சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் सलाम अलैकुम साहब புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டுருக்காங்க மொத்தம் 170 பேர் அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கழவணங்களால தான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டன முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சவர் ஆயிடுமே சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷன குயிக்கா எடுப்பா 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா பக்ரிசாம் பிள்ளை நீங்க படிங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் முதல்ல சோனி அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார் ரெண்டு பேருமே சரியில்லை டஸ்ட்பின் அடுத்து சுப்பிரமணிய பாரதி ஆஹா வெரி குட் பேர கேட்டாலே உடம்பு சிலுக்குது அவரை முதல்ல வர சொல்லுங்க அடுத்து லக்கி அதென்ன லக்கி லட்சுமி நாராயணன் சார் சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான் உமா பேர் பக்ரிசாம் பிள்ளை பக்கின்னு கூப்பிடுறதா டஸ்ட்பின் முருகா இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும் நெக்ஸ்ட் ஏ ஏ கே சந்திரன் யோ இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதி இருக்கான் பாத்தியா முருகன் துணை இவனை விடலாமா அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கறத முதல்ல உங்களுக்கு விவரமா சொல்றேன் நம்பர் 1 உங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஓம் மீசை மீசை சாதகமா அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும்ங்கறது அவர் அபிப்ராயம் ரொம்ப ரொம்ப கரெக்ட்ங்க எனக்கு மீசை இல்லங்கறதனால அழுத்தி சொல்றியா நம்பர் 2 உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன தவிர ஏன் ஏன் பிடிக்காதீங்க ஏன் கீழே போடு நம்பர் 3 உம் பேர் என்ன சந்திரன் அப்படி சொன்னா அவரு போறாத சரி ஏஏகே சந்திரன் அதுவும் போறாத வேற எப்படி சொல்லணும் ஏஏகேனா என்ன அதே இழு ஐயம்பேட்டை அருடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும் நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா ஆமா வேலை கிடைச்சிருமே எனக்கு போய் முடிச்சிருமே நம்பர் 4 தமிழன் தமிழனா இருக்கணும் தெலுங்கு தெலுங்கனா இருக்கணும் மலையாளி மலையாளியா இருக்கணும் ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும் பொம்பளை பொம்பளையா இருக்கணும் ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க விளையாட்டு இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பான் அப்புறம் நம்பர் 6 பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும் உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்லை இருந்தாலும் புருடா விடணும் அப்போ உனக்கு மரியாதை ரெண்டு மடங்காயிரும் பெரியவங்களை மதிக்கிறேன்னு ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் 10 வருஷமா அவன் ஆடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலி டாக்டர் வாடா போடாம பேசிக்குவீங்களா படவா ராஸ்கல்னு பேசிக்குவோம் அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல் டே படவா ராஸ்கல் நான் ஒரு பையன் அப்புறம் அவனுக்கு வேலை போட்டு கொடுறா படவா ராஸ்கல் அப்படி சிபாஸ் பண்ண வேண்டியதானே சொல்ல மறந்துட்டேனே நம்பர் 7 யாராவது சிபாஷோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட் நீங்க சொன்னா கூட வா ப்ளீஸ் கெட் அவுட் மா எனக்காக என்னால யாவும் இருக்கட்டும் கொஞ்சம் இருங்க பனிஷ்மென்ட் விட மாட்டியே எனக்கு அவசரமா போணும் என் பேஷண்ட் கோடி விட்டு பத்து இல்ல அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு இன்னைக்காவது ஊசி போடணும் தெரியாது உங்களுக்கு அவருக்கு இன்னைக்கு 10 ஐயோ போயிட்டானா அவன் நேரு சாமி அது இங்க இருக்க நேரு டிரஸ்ஸா டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார் அது இல்ல சார் அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க வைக்க மாட்டீங்களா சார் அவர் கொள்கையை தான் வித்துட்டோம் அவர் ட்ரெஸ்ஸையும் வைக்கணுமா கடல ஜுபா வேஷ்டியா இருக்கா சார் இது எலெக்ஷன் டைம் கொஞ்சம் டிமாண்ட் 10 நாள் கழிச்சு வாங்களே நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு ஐயோ ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்த ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போற ஒரு கதர் வேஷ்டி கடல் ஜுபா கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிடும் அவ்வளவுதானே காஸ்டியூமர் கூப்பிட்டீங்களா
என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீசர் அலி, இதில் ஆக்ட் பண்ணதுக்கு இதுதான் மிச்சம். அது எப்படி இப்போ தானே மீசை இல்லாமல் ஆக்ட் பண்ணேன், அதுக்குள்ளே மீசை உலக மாதிரி கதையா? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரோ ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அடே வேஸ்ட்கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போல இருக்க. அதான் நாகேஷ். பெரியசாமி தேவர் என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர்? சார் உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாம சார், இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கண்ணே. சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது? நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பம் குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே, ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரஸ் போட்டுக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லீங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ழானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும். அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. லானாவும் வராது, லானாவும் வராது, சாராவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது, கெட் அவுட். கப்பி சுப்பி. சார் உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்களா முதலாளி? ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, நீரே கேள்வி கேளு. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், செல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு? நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்னையா கேள்வி கேக்குற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க, அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீச மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல இல்ல சார், நான் தான் பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல. உலக புகழா? மன்னிக்கலாம் சார், நான் கேள்விப்பட்டதில்லை.
உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு உங்க அப்பா? விடுங்க சார், பைத்தியக்காரத்தனம் என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடி பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டி எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணியை தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார். யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே, வச்சிருக்கீங்களா? சார், நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார். இதுதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா? வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டி பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பிய கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டான் அவன்? 7465 நூத்துக்கு. முடியாது சார், என்னால முடியாது. நான் வருதாலா என்னாலா? வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போட்டு வந்துக்கு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்க கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன்ன அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சனா கூட போடா. என்னடா குடிமுழுகி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். டேய், வேலை இல்லன்னா தான் உன்ன ஒரு பய மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு புழுக புழுக நாக்கே வெந்து போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் புத்திசாலித்தனமா. இசு உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது. அவ்வளவுதான். நான் வேலை ரிட்டர்ன் பண்ணி போறேன். என் முகத்துல முடிக்காத போ. அங்கல், யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற சார்? வந்தே மாத்திரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய்த்தர என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண முழுங்கிட்டியா? என்னம்மா இது? போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70-80 வாங்கியிருந்தேன். இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லன்னா படிப்பை நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறுன்னா? எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லைன்னா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடும் வேண்டாம். ராஜா, என்னம்மா சொல்ற? இவா அண்ணா, உனக்காச்சு உன் பொண்ணுக்காச்சு, வர வர அவ பிடிவாதம் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணும்? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து
பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுனா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுனா கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன். வரவே மாட்டேன். அதுக்கு முடியாதுனா கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணும்ங்கறா. சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல். எல்லா 70 க்கு மேலே. அப்போ இது அது டூப்ளிகேட் மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்ப தான் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள ஸ்டேட்மென்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு தான். வேலை எல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படி பா தப்பி பறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையே வேலை நேரத்துக்குள்ள முடிக்க வந்தா சாமர்த்தியசாலி. அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. ஏன் சார்? அப்பப்ப உடம்ப சிலுக்க வச்சிடுற. நாளைக்கு 3:30 மணிக்கு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டியோட போய் தூள் கலப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நான் நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடாடே. அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீ தின்னாலே காணோம். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கத்துக்குள்ள தாவத்து வந்து போடுமே. ஐடியா. ஒரு 3 மணி சுமா இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ணா? டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேஸ்ரா. சரி, அவரே சீரியஸ் ஆக்கிறா. டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே தீர்த்துறா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோட ஓடி போயிட்டான்னு சொல்லுவ? அடி பல்லோட பேர் ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா. மண்டையில வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்தி கீத்து சொல்லிட போற. வெரி குட் சந்திரன். தேங்க் யூ சார். நான் சொந்த விஷயமா வெளிய போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எட்டு மணிக்கு வருவா சார்? 4:30 மணிக்கு வருவார். 4:30? ஆமா. சரி. சார் டெலிஃபோன். சார் டெலிஃபோன். அடிக்கட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்க சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம முன்னாடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வரதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி? மண்ணடி, மண்ணடி. சார் டெலிபோன் சார், டெலிபோன். ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யார்? அப்படியா? அடாடாடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜ் சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்ட் போன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா என்ன சொன்ன? அம்மான்னு தான் சொன்னா. சார், எனக்கு தலையில சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட. வயசு வர காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்கும்னு படிச்சு படிச்சு சொன்னேன் சார். சார், இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா உழைக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே? ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? அம்மா, நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸி கிச்சு பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவுக்கு வேண்டிக்கிங்க, அது போதும். ஒரே சார், இந்த ஒக்கே வர, அவனை தூக்கி உடம்புல போடு. சரி, நீ போப்பா.
சார் நம்ம முன்னாடி கோடு மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மாதான் நீ போ சரி இதப்பா சார் இத செலவு வெச்சுக்க வேண்டாம் சார் நான் உங்க அப்பா மாதிரிப்பா அது வேணும் இருக்கு இது வேண்டாம் சார் நான் சொன்ன கேளு சரி என்ன தேடுற உங்க காலை தேடுற சார் இந்த இதே காலை நினைச்சுக்க நல்லர் நல்லர் என்னப்பா முருகா ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற அவன் உண்மையான நாணயமான பையன் அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரத மேயர் இந்த வந்துட்ட சார் சார் பேங்க்ல ஓவர்ட் ஆஃப் அக்செப்ட் பண்ணி லெட்டர் வச்சிருக்காங்க மண்ணடி கூட வந்து நம்ம காரண கூட நஷ்டம் இல்லை சார் எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும் வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ட்ரையல வச்சிருக்கேன் அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஏன் அம்மாவுக்கா சார் ஆமா உனக்கு இருக்கிற ஒரே அம்மா தலைவே அடி ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார் எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் டாக்டர் உதயமூர்த்தி ஓஹோ அந்த அமெரிக்கா டாக்டரா இல்ல இவர் அமைஞ்சிக்கிற டாக்டர் அவர் டெலிபோன் நம்பர் என்ன நான் போன் பண்ணி பேசணும் அவர் டெலிபோன் இல்ல சார் டெலிபோனே கிடையாதா அவர் என்ன அமைஞ்சிக்கிற டாக்டரா அம்ஜி டாக்டரா சொல்லு மேன் டாக்டரா கம்பவுண்டரா கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார் ஐ சி ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனாலிட்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே நீங்க என்ன சொல்றீங்க புரியல சார் யூ பிளடி லயர் சீட் 420 உங்க அம்மா பாத்ரூம்ல வடிக்க விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கடி ஃபுட்பால் மேட்ச் நானா சார் சோ அந்த ஃபுட்பால்னா காலால உடைச்சி உடைச்சி ஆடுறாங்க அதானே சார் சார் அம்மா கீழ விழுந்து அடிபட்டு கிடக்கும்போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார் 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 கொன்னுடுவேன் போய் சொல்றேன் அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுறேன் எஸ் சார் நோ சார் என்ன மேன் எஸ் சார் நோ சார் அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார் டூப்பன் சொல்றது நோ சார் என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன் எலியா சார் எஸ் எலியா சுரோட் பேண்டுகார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க இங்க இருந்து சிகரெட் எடுத்த இப்படி கையில வச்ச இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்காந்துது இங்க தீப்பட்டி இங்க குச்சி அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன் குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன் உன்னுடைய சர்க்கஸ் தெல்லும் உள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் ஓகே சார் ஐ வில் கெட் அவுட் சார் ஆனா ஒண்ணு சார் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன யார் சார் அது கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார் அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொல்லிடுவேன் நேத்து ஃபுட்பால் மேட்ச்க்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதான் சார் யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசி இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் நேத்து நீங்க என்ன பாக்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தா சார் எஸ் எஸ் இப்ப புரியுது சார் என்ன மேன் புரியுது தலை பொசு பொசுன்னு குருவி கூட மாதிரி இருந்ததா வாயில சிகரெட் இருந்ததா அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததே எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே இவ்வளவும் பாத்தீங்களே சார் மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா
நீங்க பாத்தீங்களா? நீ சேர்ந்ததா சார்? நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களா சார்? நீ சேர்ந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா? ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன். அவனுக்கு மீச இல்ல, இவனுக்கு மீச இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் எல்லாரும் அப்படியே குழப்பி போயிடுவாங்க சார். லாஸ்கரவா சார், மிஸ்டேக்கா நான் மாட்டிக்கேன் சார். எங்க அப்பா சொல்லுவா சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அத பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதேன்னு. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சீரிய சந்தேகிச்சார், இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார். சார் இப்பவே இங்க நெருப்பு விட்டுங்க சார், நான் டிபேஷன் பண்ணி நான் பத்திரிக்க நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பிதானா? முருகா, நீங்க நிஜமாவே கேக்குறதுலயே இன்னும் நம்பலயே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவர் சார் கேஸ் பாஸ்கி மேசக்கிட்டே இருக்கு, ஃபைல் எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துடுறேன். என் சம்பளத்துல ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அனாதாசம் தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல கடல்ல முழுகி ஒரு வாலிபு மரணம்னு வரும் சார், அந்த வாலிபம் நானா தான் சார் இருப்பேன். அவரே சார், அவர் கூப்பிட்டீங்களா சார்? நெல்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு, போட்டா வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டு அறிவு கட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கழவுங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் கொதிப்பா சார? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோப்பா. ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் இந்திரன். நீ செய்யலாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு திண்டு ஊற சுத்தா சார், காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவன் எங்க போய் சார்? ஏன் அது பெரிய பிரச்சனை சார். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க ரெண்டு பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கேட்கணும்னா நான் மேற்கு, அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமரி. உன் தம்பியை தனி அனுப்பிவை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்ட? ஐயோ அப்பா, அநாத ரக்ஷகா ஆபத் பாந்தவா நாகேஷா. நாகேஷா இருக்காரு. நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும். அவர் தான் என்ன சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. இல்ல அப்போ ப்ரொடியூசரா பத்திரிக்காரரா? இல்ல இல்ல கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் போறது போல எனக்கும் போறது போல சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம் நினைச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம், நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் போய உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா.
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நான் கேட்டேன். வணக்கம் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய பரம ரசிக, பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு போனால ஆசை, ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார. உங்க முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். வா. சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒன்னு நெருக்கு நேரா பார்த்த. இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு, தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்தியே படத்துல ரெட்டை வேஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட, அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் தானேடா? என்னடா, ஐயோ, உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பு சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முன் அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, எட்டெல்லாம் கொடுத்தா மருந்து எடுத்துட போறான். டேய், முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசி எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசியோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசி எடுக்காம வேற ஏதாவது ஒளிந்தா சொல்லுமா? பெரிய சாம்சன் இவன், எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கான். டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலாகலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கு போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீசு இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கட்டிட்டு இருந்தீங்க. என்ன பண்றது, பொதுவா வேணாமா? தெரியலையே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? வர தொப்பை எப்படி எடுத்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்திய சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டேய் சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Now you turn to your right, young man. Sir. Sir. அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார்? வெட்டி போறீங்களா?
என்ன பேரதிர்ச்சியா இருக்க? நீ புத்திசாலிதான். தேங்க் யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அந்த வேலை செஞ்சிட கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கிழவன் வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதானே சார், இட்ஸ் எ ஃபேக்ட், வி கான்ட் டிபேட். சாரி, ஐ அம் டூ ஃபிராங்க். மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான். என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். பூஷ்வோ மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். சே சே, நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான், ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல பிடிச்சி தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகர பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீ பிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரு. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. ஆ, பாட்லே பாட்லே. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யார் அது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். ஆ, உங்களே தான். உங்க ஆசிகளோட நான் இப்போ இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யார் அது? சின்ன பையனை கூப்பிடாம ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசை மாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பையன் இப்படி இருக்கானு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்கை பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு கேட்ட சொல்ல தெரியாது சார். சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அட்டானா ராகத்தை அரக்கோணத்துல பிடிச்சி ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபுரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வீடா இல்ல தேவலோகமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அப்படியே சப்த ஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. மியூசிக்னா எனக்கு உயிரே. ஆனா பாருங்க, எங்க அப்பாவுக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது? சில நேரங்கள்ல இந்த ஆண்டவன் ரொம்ப ராங்கா முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழக தொடச்சி வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலன்ல ஒரு கன்யாகுமாரியா, பாடுதல ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியா, ஆடுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். ஏன் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் அட் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்ததே, அப்போ உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பார்த்துருக்கீங்களா? எஸ், அன்னைக்கு மேடையில் பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. எஸ் எஸ் இந்த முகம் தான், இதே முகம் தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்போ உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்தது இல்ல.
நோ நோ அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் முஞ்சி ஏன் மீசை நான் இல்லங்கறேனே? ஏன் கண்ணு ஏன் பார்வை நான் இருந்ததுங்கறேனே? இல்ல சார் இருந்தது மாஸ்டர். ஐயோ பாட்டு நிறுத்திட்டீங்க என்ன மீசை 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 இப்ப மீசை முக்கியமா பாட்டு முக்கியமா பாட்டுதான் அதான் அந்த மீசையில ஒத்திட்டாதான் நான் பாடுவேன் சரி மீசை இல்ல ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா தலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது தலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது அழகான இளம் பெண்ணின் மேயனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா அழகான இளம் பெண்ணின் மேயனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான் இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள் உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது இது உங்க வாசி தானே ஆமா சொல்லுங்க இது என்ன வாச்சு சிட்டிசன் எங்க தயாரிச்சது மேடின் ஜப்பான் இப்ப மணி எவ்வளவு நீங்க இப்பதான் பாத்தீங்க இந்த கிட்ட வச்சு பாத்தீங்க மணி எவ்வளவுதான் தெரியலங்கிறீங்க பூ எங்கேயோ தூத்துறது என்ன பார்த்துட்டு மீசை இருக்க சொன்னா எப்படிங்க ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது பல நூறு ராகங்கள் இருந்தாலென்ன பதினாறு பாட சுகமானது
ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. என்ன சாப்பிடுங்க? சம்திங் ஹாட் ஆர் கோல்ட்? உங்க கையால் எது கொடுத்தாலும் கூலாயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அத்தே டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஆ கட்டபொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. கட்டபொம்மன் வேலைக்கார பையன். காஃபினா காஃபி மட்டும் தான் கொண்டுருந்த? இதாம்மா கொடுத்து வச்சுங்க. மாடையா ஒன் மினிட். அப்பா நீங்க எங்க இருங்க. இல்ல இது இப்ப வந்துடுறேன். என்ன பண்ண இங்க? இங்கதான் எனக்கு வேலை. குட். இந்த வயசுலயே இதெல்லாம் உண்டா? இல்லையா? எப்படியும் பதினஞ்சு வயசுல நான் ஆரம்பிக்கணும். முதல்ல ஸ்டைல கத்து வச்சுக்கிட்டா பின்னாடி புகையை மட்டும் விட்டுக்கலாம்ல. சரி. நீங்க மீசையோட சும்மா ரஜினி மாதிரி இருந்தீங்க, இப்ப மீச இல்லாம நாகேஷ் மாதிரி இருக்கீங்க. ஆமா, நீ ஏன் மீச எடுத்த? இந்த எதுக்கு சார்? வச்சு வச்சுக்கோ. எதுக்கு சார்? எதுக்கு சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, அதான் வச்சுக்கோ. நீ ரஜினி இல்ல நாகேஷ் இல்ல ஏதோ எம்மாறாதா வேலை பண்ற. நான் புறப்படுறேன். சாப்பிட்டு போங்க மாஸ்டர். இல்லையா, அவசரமா வேலை இருக்கு. ஐயோ, உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். பரவாயில்ல, நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன். காலைல டிராப் பண்ண சொல்லட்டுமா? வேணாங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். கட்டப்பமா, சாரா கூட்டிட்டு போ. இவனா? சாரா சாரா எதுக்குங்க, நானே போறேன். இல்ல நான் அல்ட்ரேஷன் கொலைக்கும். சரி, நான் வரேன். எனக்கு அவனே ஒண்ணு ப்ளீஸ். இதேண்டா பத்து ரூபா கொடுத்தியா? அது எதுக்கு? அரே, இந்த மியூச விஷயம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. கண்ணு இல்ல, கண்ணு இல்ல. ஓஹோ, அப்போ மியூசிய பத்தி பேசுற போதெல்லாம் பத்து பத்து ரூபாய் கொடுப்பியா? சும்மா கையில சுடுக்குடா. அந்த மரியாதை இருக்கட்டும். நட. யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சு. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்கார். டாக்டர், மீட் திஸ் யங் மேன். பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவாய்ட் ஆப்போசிட். ஆபீஸ் கணக்கெல்லாம் டாக்டர். டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், புருகன் தப்ப இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப ஒண்ணு சொல்றது, இப்ப ஒண்ணு சொல்றது, அப்ப பிடிச்சு திட்டுறது என்ன அங்கிள்? சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுவீங்க. அண்ணன் என்ன அப்படி தப்பானுச்சு? அவனே கேளு. அண்ணன் தான் வாய் மூட்டு இருக்க. எப்படி வாய திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு ரெண்டு பேரால் வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுல்லுக்கு 8 மாசம், மைனர் பொண்ணை டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளி ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடுக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவே தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுல்லுக்கு பாரத் ரத்ன அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இது? அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு விளையாடல ஈடுபாடு கிடையாது சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அங்கே என்னடா ஃபுட்பால் மேட்ச் வந்து நிக்கிறாரு? ஏண்டா மரம் மண்டை?
அவனுக்கு கீழ வேலை பாக்குறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேனே ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிட்யூட் பிளேயர் தான் அவன். சரி வா அண்ணா போலாம். இவனை போலீஸ் கண்ணுல படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வா அண்ணா. தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேப்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காதல எதிர்பார்க்கறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். உன் தம்பி நல்ல வந்தான், திறமசாலி, நல்லா பாடுறான், வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாச தோஷம் சார், நான் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு, ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திரனா இல்லையா பார். எப்படி பாயசம் நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலாம்னு இருக்கேன். இப்படிதான் சார், எங்க அம்மா அங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு இங்க விக்கல் வரும், பொறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா அம்மா சார். அதான் பார்க்க போறேன் சார். உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும், உங்களுக்கு சார் வீணுமா? உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார். ஏதாவது இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னால நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏ தயார் பண்ணி வைக்கணும் சார். ஒரு ஆஃப் டே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஆஃப் டே லீவ் வேணுமா? வேண்டாமா. அம்மா ஆச்சு சார், 10 மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே. உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணும் கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போறேன் நாளைக்கு. ஒவ்வொருத்தர் தற்கொலை படிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் விழுந்தா இந்நேரம் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நட்டு கட்டு உலகத்துல என்னால வர முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாம்மா. இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம்மா. என்ன தடுக்க நீங்க பண்ணிட்டு போய நீ எல்லாம் பாருங்க என்ன சார் நீங்க நல்ல சீரியஸ் இல்ல இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இன்னொரு டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ் நீங்க? அதான் நாகேஷ். ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க, பேசாம உட்காரணும். நான் அவளை க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவளை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தலையில இருக்கு. எந்த ரேலத்தை பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா எப்படி? ஒரே தலைவலைடா. தியேட்டருக்குள்ள உட்காந்து பாரு, மண்டையே வெடிச்சிரும். சரி அம்மா. ஓய் விஜய் தானே அவங்க? நான் தற்கொலை பண்ணி போறே சொல்லும்போது இந்த டொய்யன் மீது போயிரு மேடா. அதுங்க அது அப்போ, இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விடு, நமக்கு இருக்கு அதெல்லாம். என் பிரச்சனை எனக்கு, எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க. இவங்க சௌகாச்சாரம் இல்ல, அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே? ஹாய் லட்சுமி. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? தம்பி இந்த சிரிப்பு, இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாளாச்சு. என்னடா எம்டி? மீனாட்சி துரைசாமி. சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம்.
இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது பணமா கொட்டும் பெரிய கோடீஸ்வரி சந்திரன் இவங்க பொழுது போக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தட்டல மட்டும் நம்மது நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஹேக் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர் உடம்பையே செருப்பா தச்சு போட்டுருவாங்க உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை மை காட் எதுக்குங்க இதெல்லாம் நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள் யூ மீன் ஃபேன் நோ 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 ஃபானடிக்ஸ் ஓ தட்ஸ் மச் பெட்டர் நீ தாராசபரம் உங்க ராமா பார்த்தோம் நைட் பூரா தூக்கமே வரல அடாடாடா என்ன நடிப்பு என்ன நடிப்பு இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசாமி கூட அதுதான் சொன்னார் ராமசாமி தெரியாது சோ சோ கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை பறைச்சிருக்கான் நீங்க கலைத்தாய் கை குழந்தை இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர் நம்ம எம்ஜிஆர் ஓ டேய் ஐஸ் வச்சிட்டு போகுடா இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு 20-22 மை காட் எனக்கு 45 வயசு ஆகுது 45 45 என் அம்மா வயசுடா ஆமா வெளிய போர்டுல துரசாமன் எழுதி இருக்கே அது உங்க புருஷனா ஆமா சொந்த புருஷனா சரி சரி இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே எப்படி சொல்றது அவங்க டிராமான்னா நாம உயிரையே விடலையா அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க சும்மா கேளுடா உயிரையா தைரியமா கேளுங்க நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும் இது காய்ப்பிடி பயப்பீங்க என்ன வேஷம் அம்மா வேஷம் அம்மா வேஷமா இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே ஜனங்க ஒத்துப்பாங்களா ஜனங்க இல்லைங்க ஜனம் ஒரே ஒருத்தர் அவர் ஒத்துக்கிட்டா போதும் ஒருத்தருக்காக டிராமாவா அவங்க டிராமாவே தான் நீங்க உட்காருங்க நான் விவரமா சொல்றேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே என்னங்க பயம் இப்ப நாங்க இல்ல பயமும் இல்ல பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு விசிரம்மா தைரியமா இருங்க இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும் வேண்டாம் எடுத்துறேன் அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம் இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கீங்களே நீங்க தெய்வம்மா ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் அது உங்க புருஷன் பேராச்சே ஆமா சார் அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ கொலைப்படாத அப்பாவுக்கு அப்பாவா ஆசானுக்கு ஆசானா தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கச்சிட்டாருன்னு அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார் தப்பா தப்பே இல்லம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு சார் அம்மா
வயசான காலத்துல ரொம்ப பேசாதேமா, உடம்புக்கு ஆகாது. ஏமா இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒளிக்கி வந்துட்டேமா அது சொல்றாரு. அத நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதா சார் என் தங்கச்சோமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசர் பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படித்து நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன? இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரன? பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதோக்கம் தன் மகனை சான்றோம் என கேட்டா தான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையா அம்மா? ஆமா அப்பா மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா அது ஒரு பொறுப்பு. நீ உள்ளப்பமா இருப்பா. இரு அவசரப்படாத, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது, சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோ போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில பத்து வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு, ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அந்நியில் இருந்து மீசு இருந்தால் சந்திரன், மீசு இல்ல என்னால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னா? ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அது அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சார் தெரியும்? காந்திய பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்க தமிழ் விட்டு அவர் பாஷையே தெரியாது. லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது? மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா. வர சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் வந்திருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் பார்த்து கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கிளி வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். இதெல்லாம் கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும். என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க, சில பேர் வெறுங்கையோட வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு நிர்வாண நடத்த ஏற்பாடு பண்ணி பாரு அலையிறான். அதோ வழி நல்ல வழி பூமியிலே வாழுங்க. தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுவத கேளுங்க. அண்ணன் அவன் சொன்ன வழி நல்ல வழி பூமியிலே வாழுங்க. என்னதான் நடக்கும் நட
கட்டுமே நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீங்க எப்போதும் தலைவரை நம்புங்க இங்கே ஏழைகள் முன்னேற கோழைகள் கண்டோட அண்ணாவின் சாலையிலே செல்லுங்க தாய்க்கு பின் தரந்தான் தாய் சொல்லை தட்டாதே எங்களில் தங்கமே பல்லாண்டு வாழ்கனி தங்கங்களே தம்பிகளே மதுர வீர சொல்லுவதை கேளுங்க அண்ணன் அவன் சொன்னபடி நல்லபடி பூமியிலே வாழுங்க யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மார்கட்டி சொன்னவன் தான் நானடா யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு மார்கட்டி சொன்னவன் தான் நானடா அட ஐயா நான் கவிஞன் இல்லை அது போல ரசிகன் இல்லை அதுக்கு மேலும் சொல்லுவதும் ஏனடா திரிசூலம் ரிஷி மூலம் பராசக்தி பதிபக்தி முதல் தேரி பொன்னுஞ்சல் தவ புதல்வன் விடிவள்ளி தங்கங்களே தம்பிகளே கட்டபொம்மன் சொல்லுவதை கேளுங்க தங்க மகன் காமராசு சொன்னபடி பூமியிலே வாழுங்க அடிபாவி உடம்பெல்லாம் ஒரு கோடி நாளெல்லாம் அலைஞ்சேண்டி ரத்த கண்ணீர் விட்டேண்டி தங்கங்கள தம்பிகள நடிகர்கள் சொல்லுவதை கேளுங்க நமது ஐயா சொன்னபடி பகுத்தறிவு பாதையில் செல்லுங்க காதலப்பா வந்துருச்சு ஆசையில நான் ஓடி வந்த பதினாறு வயசினிலே சுகந்தானா சொல்லு கண்ணே மை நேம் இஸ் பில்லா வாழ்நாளில் எல்லானா எல்லாருக்கும் நல்லா இருப்பேன் அன்னை ஒரு ஆலயமா அன்புக்கு நான் அடிமை காணியுடன் காளியுமாவே தங்கங்களே தம்பிகளே பில்லா நான் சொல்லுவதை கேளுங்க ஆறு முதல் அறுபதுக்கு பாடுபட்டு என்னாலும் வாழுங்க தங்கங்களே தம்பிகளே பில்லா நான் சொல்லுவதை கேளுங்க ஆறு முதல் அறுபதுக்கு பாடுபட்டு என்னாலும் வாழுங்க உமா அடடே அம்மா என்ன எவ்வளவு தூரம் உன்னை பார்க்கதான் வந்தேன் இந்த என்னம்மா வரவே எதுக்குமா கட்டிக்கிட்டா இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும் பீரோ திறந்து பார்த்தேன் எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது சரி புதுசா ஒண்ணு வாங்கலான்னு கடைக்கு போனேன் அங்க இந்த புடவைய பார்த்தேன் என்னமோ உன் ஞாபகம் வந்தது வாங்கிட்டேன் எதுக்குமா வீண் செலவு வீண் செலவா லட்ச லட்சமா பணம் இருக்கு அம்மா கூப்பிட யாரும் இல்ல ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன் உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கூடாதா கொஞ்சம் காஃபி சாப்பிட போன விட்டுடுறா சரி கொடு வேண்டாமா ஏ நீ ஏன் கேட்டு நீ ஏன் வேண்டாங்கிற எனக்கு வேண்டாத உங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன் விஸ்கியா பிராண்டியா நான் காந்தி டா படா என்னங்க மிஸ் செம்டி இந்த நெக்லஸ் எங்க வாங்குனீங்க 100 மார்க் ஆஹ்
மாதிரி உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார் இல்லையே சண்டார்பேட்டையில தான் இருக்காரு மாத்தல ஆயிடுச்சா சொல்லவே இல்லையே எனக்கு ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம் உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ அப்பளை பார்த்துட்டியா பார்த்தாச்சு பார்த்தா என்ன பிளான் அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் வணக்கம் வணக்கம் யார் நீங்க என்ன தெரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன பாத்துருக்கீங்க இந்த தில்லு முள்ள எல்லாம் வேண்டாம் யார் நீங்க என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது நான் இருக்கனே யார் நீங்க தி கிரேட் மீனாட்சி தரசாமி எம்டி னு கூப்பிடுவாங்க நோ போய் பொறட்டு யூ ஆர் எ லயர் இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா என்னன்னு நீங்க ஒரு விதவை ஏட்ரூ விடோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அது என் பேரு அது எனக்கு தெரியாது நான் கடவுளை கூப்பிட்டேன் ஆ இப்ப தங்க புரியுது ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பாத்துப்பீங்க அக்காவா ஆமா மிஸ்ஸ் அறிவுடை நம்பி கவிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்க தான் விதவை ரெண்டு பசங்க இந்திரன் சந்திரன் ஒரு பொண்ணு உமா அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு நீங்களும் ரெட்டையா ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே அச்சு சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா அவளுக்கு விக்கல் எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க போதும் மத்ததெல்லாம் எனக்கு தெரியும் இது கூட உங்க பரம்பரை வசனமா டிரைவர் என்ன செய்யலாம் இது கூட கிளம்பிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அதான் உடனே போறேன் டீ ஏ மிஸ்டர் எஸ் இது கொஞ்சம் பழைய வீடு நீங்க டான்ஸ் ஆடணுமா மொத்த துடியும் முடியிட்டானுங்க சீட் ஆட முடியல அதான் டான்ஸ் ஆடுறேன் பழைய வச்சாரு பாஞ்சாலியும் இல்ல பாஞ்சாலிதான் போல இருக்கு ஏய் அது யாருன்னு பாருடா எஸ் கமிங் யார் பண்ணி கட்ட பொம்மன் கிஸ்தி கட்ட வந்திருக்கியா கூட கிஸ்தி வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன் இந்த நேரத்துல எங்க வந்த வீட்டு குருசிக்கு ஓலை மாத்தணும் ஏதோ பணம் இருந்தா கூட உன் வீட்டு குடிச்ச ஓலை மாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன் என்ன சார் என் இடத்துல வேற யாரும் வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவான் நான் ஓலை மாதிரி தானே பணம் கட்டேன் யார் அவ போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா நான் செஞ்ச புண்ணியம் ஏய் அய்யோ என்னடா என்னடா என்ன சார் அவர்கிட்ட கொண்டு போங்க சார் எவ்வளோ அப்புறம் வேணும் 100 ரூபாய்ச்சு வேணும் பெரிய குடிசை நிறைய ஓலை தேவைப்படுது 100 ரூபாவா கொடுக்க முடியாதா மீசு மேல கழிச்சு சொல்லு என்ன படுவா உடஞ்சு ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம் என்ன சார் இந்த நேரத்துல சந்திர வீட்டுக்கு நான் வரத்துக்கு நேரம் காலமே கிடையாது ஐ அம் இஸ் வெல் விஷர் வணக்கம் அம்மா இங்க ஊருக்கு என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க ரெண்டு பேரும் கடுத்தா சார் அது எப்படி கபால கோயில் போயிருக்காங்க கபால கோயில் எங்க இருக்கு மயிலாப்பூர் சரி உங்க அண்ணங்க என்ன பதிலே காணோம் உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன் நீ சொல்லுவ நான் நினைச்சேன் சரி நானே சொல்லிடுறேன் அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான் நான் 1981 நீங்க 1820 உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு ஏன்னா அவன் 1820 அம்மா அண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன் தேவையில்லை உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போறேன் Thank you.
டிரைவர், நீ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை ஹலோ சத்தம் வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை பண்ணியே இருக்கு. அதுக்கு நீ இப்படியா வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி உமா. ஐயோ இது அம்மா, என் வயிற்று பால் வாத்தீங்க? எப்போ வந்தீங்க? அதுவா முக்கியம், நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே டே 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 மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், இப்பதான் குளிச்சேன். ஓஹோ அம்மா, நீங்க எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, அவர் இங்கே இருந்து சந்தனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளிய போயிட்டு வரேன். நான் மிஸ்டர் ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாண ராமன், கமலஹாசன், டபுள் டோர் வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம், என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோசியல், எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காடா, நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட். அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன், கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லைன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. வாப்பா பாத்தீங்களா, அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்னு. சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ, அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி அ சீட் பட் நாட் எ ஃபூல். முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நான் வரேன். அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். நல்ல அனுபவம் கி
சரோஜினி சரோஜினி சாப்பிட வரலையாமா? எனக்கு பசிக்கலப்பா. குட் நைட். நேர்லயே பாத்துட்டியா? இப்பவாவது புரிஞ்சுதா? குப்புறப்படுத்திக்கிட்டு குட் நைட்னு சொன்னா அதான் என்னன்னே புரியல. வயசு வந்த பொண்ணுர்த்தி இப்படி அர்த்தம் புரியாம நடந்துகிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா தெரியுமா? அம்மாடி நீ சொல்றதுதான் எல்லாத்த விட புரியல. சரோஜினிக்கு வந்திருக்கிற வியாதி உடம்புல இல்ல மனசுல. அதுக்கு பேரு காதல். செக்புக்ல சைன் பண்ணுங்க சார். செக்புக்ல சைன் பண்ணனும். என்னப்பா? செக்புக்ல சைன் பண்ணுங்க. உடம்பு சரியில்லை சார். இந்த வயசு பொண்ணுகளை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம். நீ என்ன சொல்ற? வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார்? என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேளைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. அதானே கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளோன்னு நான் பயப்படுறேன். ஐயோ இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு. சார் நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்களை காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களா கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லட்டேன் சார். இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பிய நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு. சார் திடுப்பன் தம்பிய வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷனை நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். ஏன்னா இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்களோட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. போ. நோ நோ, இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு, ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியமா ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல. இதெல்லாம் எதுக்கு? இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன். இல்ல குற்றாலம் போறேன். எல்லாரையும் தலை முழுகிறதுக்கு. வணக்கம் சார். வாப்பா. இவர் தான் மாஸ்டர். இனிமே உனக்கு இவர் தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம்மா. இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு.
காந்தியை கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தியன்னு சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார். புல்லரிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணியை நான் ஆரம்பிக்கிட்டா? டியூஷனா? இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டு அறுவடை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பெறா இல்லை என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான் கர்மம். Take it easy. எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் இன்பெக்ட் வாடா. பேக்கி காப்படி தொலைக்காத, நான் இப்பவே வந்துடுறேன். வாங்க மிஸ்ரேந்திரன், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதான். சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதம் இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். அதுதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ்.
இடம் கொடுக்கறோம் அப்படினு வந்துங்களே வா 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 என்ன பரந்த மனப்பான்மை குட் வெரி வெரி உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ்ல நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன் போலீஸ்னா அவ்வளவு பயமா சீ 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 பயம் இல்ல மரியாதை மரியாதை இப்ப கொஞ்ச நாளாவே என்ன போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ಜಾಸ್ತಿ ஆயிட்டிருக்கு தப்புன இல்லையே நம்மடி போலாமா ஓ எஸ் थैंक यू இத பாருங்க நான் சொல்றேன் இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம் இல்லனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் திரும்ப தற்கொலை பண்ணிப்ப தினமும் சந்திக்கிறோம் நான் தினமும் சாகுறோம் அத பத்தி எனக்கு கவலை இல்ல சரியா சொல்லுங்க சரியா சொல்லுங்க சரி தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு தின்னு முள்ளு உள்ளமெல்ல கல்லு முள்ளு லா 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 வெக்கமில்ல துக்கமில்ல வேஷமொரு தோஷமில்ல வெக்கமில்ல துக்கமில்ல வேஷமொரு தோஷமில்ல Close the door. Come here. Yenna sir. Scoundrel ennu sonna varthapada mattiye. Your brother is a bloody scoundrel. Yenna sir achi. Anavashyama unnudaiya manasa punpadutha enak ishtam illa. Sir avan ippoda unga veettuke varadilla sir. Ana en vaalkaiyila kurukka varane. Avlavu dhaan ennala solla mudiyum. Innikku saayindra nee naanu unnudaiya veettukku porom. Unga ammava sandhichu sila vishayangal pesurom. மறுபடியும் அம்மாவா ஆமா அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார் அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம் நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா இருக்கட்டும் வெயிட் பண்ணி பேசுவோம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார் இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆணும் மீது இருக்கிற பக்தியில அப்படியே லயிச்சு போய் வீடியோ வீடியோ கோயிலே இருந்துவாங்க சார் அது பக்தி இல்ல இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமேன்ற அங்கலாய்ப்பு கோயிலே சத்தியாகிரகம் நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தர்சஷ்டமோ எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம் அங்க போய் பாப்போம் அது இல்லாமே நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் பண்ணனும் சார் என்ன அட்ஜஸ்ட்மென்ட் எனக்கு தெரியாதா நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணனும் எனக்கு தேவை இல்ல நீ அம்மா மேல வெச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன் நீயே போய் அம்மாவை வீட்ல இருக்க சொல்லு என்ன விஷயமா பேச வராங்க அம்மா கேட்டாங்க என்ன சொல்றது நல்ல விஷயமா தான் என்னங்க இதெல்லாம் இது என்னம்மா இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனே சார் நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். சார் நீ பேசப்படாதப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டிங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார். இந்த காலத்து பொண்ணு காதல் கிதல்னு ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரியா அவ மறுத்து பேச போறனா தங்க கம்பி நீ உட்கார். வரமா நீ பேசப்படாதப்பா. அப்ப சென்னது காதலிக்கிறாரு மக இன்னது காதலிக்கிறான் நான் செத்த இத பாரு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன் இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியலப்பா என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட ஐயோ ஐயோ நீங்க இப்படி சொன்ன எப்படிங்க அப்ப எனக்கு வேலை போயிடுமே உனக்கு வேலை போயிடுங்கற எனக்கு உயிரே போயிடாதா நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன் நீ கொல்லுட்ட நீ கொல்லுட்ட என்ன இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன் எப்படி எப்படி ஒரு ஐடியா இந்திர எழுதுற மாதிரி சரோஜனிக்கு ஒரு லெட்டர் சரு நீ என்ன மறந்துடு நீ என்ன சின்னது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சமாளிக்க போறேன் அதுக்கு அவ சம்மதிக்கணுமே சம்மதிக்கலன்னா ஐயோ
நீயாவது சாப்பிடுவாயேண்ணா? சாப்பாடும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயித்த பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாள்னா ஏதாவது வம்பு கிழப்பா? ரெண்டு பேரும் வாயை திறக்காம சாப்பிடுங்க. வாயை திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்கன்னு. நான் பேசல சரி, அவ ஒருவேளை பேசினாள்னா? வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறிக்கு பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினாள்னா சுட்டுடுவேன். என்னது வெண்டைக்காய் பொரியல்? எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையா முடிவெடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா? சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன். இதத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க. வெண்டைக்காயா? வெண்டைக்காய் கொழ கொழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் கொழ கொழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவு மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ஒம்பு வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கறிகா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வர் எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவரை பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயைய, இது என்ன இது கொத்தவால் சாடு சண்டை? ரெண்டு அவங்களும் மீச வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திரம் பண்ணும் தில்லு முள்ளு. நம்ம காட்டுல மழை பெய்யும் போது நமக்கியா வம்பு. சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சார், சரி சார். என்னது ஏன்பா அழற சார்? இது பேருக்கு வேற வழியே இல்லை. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி சொன்னாங்க உறுதியா தெரியாம எப்படி சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? ஆமா முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லட்சுமணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலையும் விட முடியல, அந்த பக்கம் வேலையை விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன்,
சத்தியமா சொல்ல தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச திரும்புல எல்லாம் விஷபுரம் எடுத்து போய் தொடுத்ததே அனைமா, இதுதான் கடைசி ராத்திரி வீட்டுல தூங்க போறேன்னு நினைக்கிற. நீ போய் தூங்குமா, போய் தூங்கு லைட்டானே. ஐயோ Good morning, uncle. It is not a good morning. Sorry. உங்க அண்ணா இருக்கா? இருக்காரு. அண்ணா, உங்களுக்கு எந்த அண்ணன் பாக்கணும்? எந்த அண்ணா இருக்கா? ரெண்டு அண்ணனும் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? சந்திரன் இருப்பானே? என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே! சட்டப்படி ஒரு பொண்ண கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையில சார் விழணும். பெட்டியோட வீட்டை விட்டு வந்தானு இப்பதான் புரியுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. என்ன அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினிய பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது, பெத்த உங்களை இப்படி தவிக்கி விட்டுட்டு வந்துட்டீங்களே, உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? I don't care. எனக்கு உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்தல என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலு போய் கூடாது இல்லையா? I don't care. என்னங்க? ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கறத உங்க அப்பா கிட்ட நான் வா கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நிறங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி மூணுல உடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாகிற நினைப்பா, இல்ல ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற? அரை டிக்கெட்டு மரியாதையா என் கூட வர்றியா, இல்ல கை கால் கட்டி பாச பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசு மேம், நான் முதலாளி பொண்ணு. I don't care. அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளைடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால இந்த மீசை எடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஐயோ, என்னங்க இது, இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன பொய் 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 பொய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரோ, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரோ சரோ, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேலுக்கு ஆசையை விட இந்திரன் மேலுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ. சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உதைப்பார், ரெண்டு வேணுங்கிறியா?
அப்புறம் காதலோ அம்பேல் எவ்வேலி வரோகரா டே அறிவு கெட்டவனே நீ கத்துறதுனால அவனுக்கு தானடா லாபம் எப்படிடா ஆமா நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும் பிளட் பிரஷர் ஏறும் ஹார்ட் அட்டாக் வரும் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் புட்டு போய்டுவே நீ அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான் ஒரு மலர் வளையத்தை வைப்பான் தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான் அவன் கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான் ஹூ இஸ் தி லூசர் டேய் அவன் என் மக கழுத்துல தாலி கட்டிடுவான் ஆமா சமாதியிலிருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயலை 7 வருஷம் உள்ள தள்ளுவேன் ரெண்டாவது வேலை அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் அட போடா இவனே ரெண்டுக்குள்ள ஒண்ணு வேண்டாம் நடக்கும் பார்க்கலாமா முதல்ல இங்க வந்து பாரு போமா உள்ள போ நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார் இதோ உங்க பொண்ணு இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார் அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தெரித்துப்பா பொறுக்கி பய போய் பேசி பாக்குறேன் சார் நீ ஏன் சிரிக்கிற அதானே எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா அறிவு கட்டம் சாரி சார் நீ திட்டுப்பா உனக்கு உரிமை உண்டு தேங்க்யூ சார் அறிவு கட்டம் உண்டா அப்பா வெளியுலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது என்ன தெரியுது பெரியவங்க பெரியவங்க தான் சின்னவங்க சின்னவங்க தான் நீங்க ஒரு துரும்ப எடுத்து போட்டு இதான் உன் புருஷனாலும் சரி துரும்ப வேண்டாம் எறும்ப வேண்டாம் சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ கரும்பு மாதிரி இனிப்பான் உங்க இஷ்டம்பா குட் ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பிடுங்க மாப்பிளை ஆசை விடாதீங்க மேல மேல போட்டுக்கிட்டே இருங்க மாப்பிளைக்காக ஸ்பெஷலா பண்ணது ஏய் தட்ட பார்த்து ஊத்து இந்த வீட்டுக்கு நீ மருமகனா வர போற அதான் இவ்வளவு கவனிப்பு கைமாத்த ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே 5000 ரூபாவா ஏய் எடை கிட போட்ட கூட 5000 ரூபாய் தரமாட்டேன் உனக்கு இருக்கிற அவ்வளவு பணம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நான் தானடா கடிச்சேன் இப்ப கேட்டதான கடிக்கும் ஏய் மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள ஒண்ணுமே சாப்பிடுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள உப்பு இவ்வளவுமா இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல திருஷ்டிக்கு போதுங்க போதுங்க வயிற்று வலிக்கும் இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு சரி நல்லா சாப்பிடு சொன்னது யோசனை மணியா என்னடா பணம் கொடுக்க காட்டி கொடுத்த அவ்வளவு தரேன் நீ காமதான கண்ணு உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது அதனால சும்மா மாட்டி விடும் அவ்வளவுதான் மோர் குழம்பு வேணுமா மோர் குழம்பு மோர் குழம்பு என்னது மோர் குழம்பு வேணுமாவா கொட்டு அப்படியே மாப்பிள்ள ஆல் அவுல் ஜபர்சி 3 பாயசமும் ரெடி மறுபட்டுமா சரி பாயசம் ரெடியா யோசனை பண்ணியா ஓ இது பயனா இருக்க முடியவில்லை முடியாதா வீசி ஒரு தடவை நல்லா தடைபட சொல்லு முடியாது 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 ஓஹோ உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மை வேற என்ன செய்ய முடியும் அவர் கத்தவே இல்ல சார் வேற எப்படி கத்தனா மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு கையோட வருதா இன்னொரு டவுட் சார் என்னடா இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீச ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன் டவுட் காசா பணமா இழுத்தா பாத்துருமே
என்னது மைலார்ட்? இது என்ன கோர்த்தா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன்.
இந்திரன துப்பாக்கியோட துரத்தினது, கார ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைன கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சது, உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 23, 24, 25, 26, 27, 28, 29, 20. இத்தனை செக்ஷன்ல தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா, மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு ரேஸ்களை பழிவாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கிய கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலைகுடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமினும் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே? நீ லாயர் இல்ல, லாயர் டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில். குமார், என்ன மன்னிச்சுடுமா? காலில் சக்கரம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த உடனே சக்கரை வட்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து, நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போறேன் சார், மீதி முக்கால் இருக்கு. நீங்க என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போனா என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்டவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வர இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாம் வெட்டி அடிக்கிறேன். என்னன்னு சொல்லப்பா சார். என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், போதும். அந்த திருட்டு ராஸ்களுக்கா? ஏன் சார் இந்த திருந்த மாட்டா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கப்போ காலேஜையே தீ வச்சு கொளுத்துற போகஸ் நகர மேதே சார் உடான், பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாருன்னு. போதும்ப்பா, புல்லரிக்க வைக்காது. என் மக சரோஜினியை இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா பேச்சு மாற மாட்டேங்களே? எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்லும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதுகள்லாம் இப்படி கும்பலா நிக்கிறே, வெளி அனுப்ப. சார், இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பாரா? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்க சில்லும் இல்ல. மத்தது நான் சொல்றேன் அங்கிள். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.